ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ.டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், குயிபின்ற ஒரு கம்பெனி எப்படி வந்து ஷடன் பண்ணாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஷடன் பண்ணாங்க, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ குயிபின்றது பார்த்திங்கன்னா 2018 வந்து ஜெஃப்ரி மெக்ன்றவங்க ஆரம்பித்தாங்க கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில். இந்த குயிபின்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மொபைல் வீடியோ பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன வீடியோவை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரியும் இல்லை டிக்டாக் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குயிபி. இது டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யங்கர் ஆடியன்ஸ், யார் வந்து சோஷியல் மீடியா வந்து கன்சியூம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க தான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ். இவங்க ரேஸ் பண்ண ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 1.75 பில்லியன். ஸோ மேஜர் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹாலிவுட் ஸ்டுடியோஸும் இவங்களுடைய ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ். இந்த குயிபி கம்பெனியுடைய முக்கியமான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தா, எதனால் வந்து இந்த ப்ராடக்ட் க்ரோத் இல்லை, அதுக்கப்புறம் எதுக்காக ஷட் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லி 4 பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் மிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, ஆல்ரெடி வந்து மக்கள்லாம் வந்து யூடியூபும் டிக்டாகும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ரெப்ளிகேட் பண்ணுற சேம் சிமிலர் பிளாட்ஃபார்மை நம்ம ரைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது, ஸோ இதை எடுக்கலாமா வேணாமன்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ கண்டென்ட் மிஸ் அலைன்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் இது வந்து லான்ச் பண்ணாங்க. கொரோனாவில் வந்து யாருமே நிறைய பேர் வெளியில் போகாததுனால நிறைய கண்டென்ட்டும் கிரியேட் பண்ண முடியாது, இதுவும் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, பட் இந்த மாடல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், பே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்போது நான் ஏன் இதை வந்து வரணுன்ற ஒரு தயக்கமாக இருக்கும். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச் என்னென்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ். இந்த பிளாட்ஃபார்மில் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது கண்டென்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியல, அப்புறம் டிவியில் வாட்ச் பண்ண முடியல அப்படின்ற சில காரணங்களும் இந்த ப்ராடக்ட் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள். இப்போ இந்த சேலஞ்சஸ்லேருந்து, இந்த குயிபி சேலஞ்சிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸுடைய பொட்டென்ஷியலை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், ஸோ கரெக்டான ஆடியன்ஸ், அவங்களோட வயசு என்ன, எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, எந்த ரீஜனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட ஆடியன்ஸுடைய பர்சனாவை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும். டைமிங் மேட்டர்ஸ். ஆல்ரெடி வந்து ரெண்டு ப்ராடக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, லைக் யூடியூப் ஷார்ட்ஸும் டிக்டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம லான்ச் பண்ணலாமா அப்படின்ற அந்த டைமிங் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ணணும். ஃப்ளெக்சிபிள் பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணணும். 3வது பாயிண்ட் என்னென்னா, ப்ரீமியம், அதுக்கப்புறம் இந்த ஆட் சப்போர்ட்டட் கண்டென்ட், அதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி ஒரு 3 மாடல் கொண்டு வந்தீங்கன்னா, அதில் எந்த மாடலை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நம்மளால் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளெக்சிபிள் பிஸ்னஸ் மாடல்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். உங்கள் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும். அப்போ தான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆட் வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம், பட் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு எப்பயுமே வந்து ஹையான ஒரு குவாலிட்டியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், சரிங்களா? ஸோ உங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, நல்லா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், சரிங்களா? இதுதான் வந்து லேர்னிங்ஸ் ஃப்ரம் குயிபிஸ் சேலஞ்சஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து லேர்னிங் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சீ தென், பை பாய்.